போலீஸ்ல அதிகாரத்துல இல்லாத எல்லாருமே அடியாள் தான். நான் பழைய அடியாள், நீ இப்ப புதுசா வந்திருக்கிற அடியாள், அவ்வளவுதான். ஓன்லி யார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, மன தைரியமா இருக்கிறவங்க வந்து பாக்கலாம். ரொம்ப ராவா இருக்கு, பாக்கலாம். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. ஹாலிவுட்ல சொல்லணும், அந்த கைரிச்சி படம், டாரண்டினோ படம்லாம் ஒரு ஜோனர்ல இருக்கும், அதே மாதிரி இருக்கு. பாரதி ராஜா சூப்பர், அது படத்துல எல்லாருமே சின்ன குழந்தை முதல்ல கூட எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய இது வச்சிருக்காரு, நல்லா ஸ்கோர்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாசிக் மியூசிக் கொண்டு வந்து ஒரு வயலன்ஸ் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அது நல்லா இருந்தது பார்க்கறது. டர்பு கசிவா சூப்பராக இருக்கு. ஃபேமிலி டான்ஸ்னோ, அப்புறம் ஹார்ட் பேஷன்ஸ்னோ, நல்லா இருக்கு படம். ஆ சம்மையா இருக்கு படம். எந்த மாதிரி படம்? இந்த மாதிரி சைக்கோ த்ரில்லர் மாதிரி வரும், எல்லா கூட கொலை அது மாதிரி. ஃபைட் சீன் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ஆ ஃபைட் சீன் நல்லா இருக்கு. படம் எப்படி போகும், டேக் ஆஃப் ஆகுது, ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் போக போக அப்படியே கதைக்குள்ளே போகும்போது அப்படியே நல்லா இருக்கும். என்ன பிடிச்ச படத்தில்? கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு. ஆ நல்லா இருக்கு. என்ன பண்ணுங்க வசந்த் ரவி, நல்லா சமயம் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் தரமணிக்கு அப்புறம் ஆ நல்லா இருக்கு. வசந்த் ரவியோட அருண் மாதேஸ்வரன் பற்றி பேசுங்க, இஸ் கோயிங் டு கெட் மெனி அவார்ட்ஸ் ஃபார் அஸ். அதான் என்ன பண்ணிருக்காரு, செம்ம செதுக்கலுங்க, ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கல், செம்மையாக இருக்குது படம். வசந்த் ரவி அப்போ அவ்வளோ இது இல்லையா ஆஃப்டர் தரமணிக்கு அப்புறம்? இல்லை, ஆக்டிங் இஸ் பார்ட் ஆஃப் இட், பட் ஸ்கிரிப்ட் வைஸ் வேறு லெவல் செதுக்கல். கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. படம் ரொம்ப நீட்டாக இருக்குது, டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம். உங்களுக்கு ஓரளவு தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த இன்டர்நேஷ்னல் படம் மாதிரி இல்லையே அப்படின்னு இந்த புலம்புற கொஞ்சம் ஆட்களுக்கு வந்து, லைட்டாக என்ன மாதிரி இருக்கிற ஆட்களுக்கும் வந்து ஓரளவு ரொம்ப பெரிய தீனி இது. நிறைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் நிறையா விடாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக நம்ம கனெக்ட் ஆகிக்கோமோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த குடல உருவி மாலையாக போகிறதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி தேட்டரில் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அது கொஞ்சம் டீசராக விடாமல் இருந்திருந்தால் ஓரளவு நல்லா இருக்கும் தோணுச்சு. ஓரளவு ப்ரொடக்ஷன் சைடும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, மேக்கிங்கும் சரி, ரொம்ப நீட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறையா வரணும். சாணி காகிதமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து தாராளமாக வைக்கலாம் இந்த டேரக்டர். அது ரெண்டாவது படம் மாதிரியே இல்லை ப்ரோ, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அவர் சொல்லவே வேணாம், ரெண்டு பேருமே அந்த கதையோட இன்டென்சிட்டி என்னன்றதுல ரொம்ப தெளிவாக, அதை யாருமே வந்து ஓரளவு இது வந்து ரொம்ப லீசியராகவோ சரி இது பண்ணிக்கலாம் இதுதானே அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது ஓரளவு. படம் வந்து ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம் தான், இந்த படம் என்ன ரிதமில் இருக்கணுமோ அந்த ரிதமில் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நீட்டாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் தான். கரெக்டாக சொன்னால் அந்த ஒரு வார்த்தை தான், எல்லாத்துலேயும் அதே தான் சொல்லியிருக்கேன், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கரெக்டான ஒரு ஃபிலிம் தான். ஃபேமிலி டவுட்டு, உங்களுக்கு வைலன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இது ஒரு நார்மலாக நல்லா இருக்கக்கூடிய கதை. வைலன்ஸ் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஃபேமிலியில் அப்படின்னா, பட் நார்மலாக உங்களால் ரத்தத்துக்கு முகம் சொல்லிக்கிற ஆளாக இருக்கிறாங்களோ இல்லை சண்டை காட்சிக்கு ரொம்ப பதறக்கூடிய ஆளாக இருந்தால் ஃபேமிலி கஷ்டம்தான். இது ஃபேமிலிக்குன்ற படம் இல்லைன்றது அது முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல இன்டென்ஸாக என்கேஜிங்காக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வரலாம். அதுவும் தேட்டர் படம் புரியல, ஸ்பாய்லர் எப்படி சொல்லுங்க, நாங்கள் இல்லை சுத்தமாக தேவையில்லாதுன்னு எதுவுமே கிடையாது. அது அவங்க அந்த படத்துக்கு என்ன தேவைன்றதுல அது தெளிவாக இருக்குது. நம்ம அந்த அந்த படத்தில் உக்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட போக்கு வந்து நீட்டாக. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, இதுதான் ரெண்டாவது செகண்ட் மூவி அவருக்கு, அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் பயங்கரமாக பார்த்தேன் அவர் எக்ஸ்ட்ராடினரிங்க. அவர் ஒரு ஒரு இல்லை எப்படி சொல்கிறது, அவர் ஆக்டிங் அவ்வளோவா பண்ணதில்லை, பட் ஆனால் இதில் மிரட்டியிருக்காரு. அப்படி எதுவும் இல்லைங்க, எனக்கு எனக்கு அப்படி எதுவும் தோணலை. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் தோல் அப்படியே ஒரு மாதிரி நான் கரெக்டாக போச்சு எல்லாமே. ம், பார்க்கலாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ட்ரெய்லர் ரொம்ப வைலன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது, பட் ஆனால் படத்து கதையோடு போகும்போது அவ்வளோவா தெரியல. ஒன்றும் உங்கள் அம்மாவுடைய பெத்தா தெரியுமா? பார்க்க முடியாம தான் அங்கிருந்து வந்து நான் இங்கே வந்து நான் ரத்தத்தை தான் பார்க்க. ராக்கி டிசம்பர் 23 முதல் உலகமெங்கும்.